கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் கிறிஸ்தவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள்? ஏன் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தம் இல்லாத வாழ்கிறார்கள்? ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை என்று கேளுங்கள். இந்த நேரத்தை வந்து பொன்னா நேரம் விடாமல் பாருங்கள். நம்ம ஏன் பாவிகளாய் மாறுகிறோம், ஏன் நம்ம பரிசுத்தம் வாழ முடியும்னா, நம்ம பேசுகிறதே அதை தான், நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் யோக்கியம், நான் என்னோடய மீறுதல் அக்கறம் பாவங்கள்லாம் மன்னியும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே, அப்படி பண்ணும் ஆண்டவரே, இப்படி பண்ணும் ஆண்டவரே, அப்படிலாம் டெய்லி சொல்லிகிட்டு இருப்போம். தவறு செய்தால், மன்னிக்க முடியாத குற்றம் செய்தால் கேட்பதில் தவறில்லை. ஆனால் இது ரட்சிக்கப்படுகின்ற நேரத்தில் கேட்டால் தப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் அப்படி ஒரு பாதத்தில் விழுந்து போயிட்டானா கேட்பதில் தப்பு இல்லை. ஆனால் சராசரி மனிதன் அனுதினமும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. ஏனென்று கேட்டால், நல்லா கவனிங்க, ஒரு வார்த்தையை நம்ம எதை உச்சரிக்கிறோமோ அப்படியே தான் நம்முடைய தேகம் உருவாகும். நம்முடைய வார்த்தையை முதல் உச்சரிக்கும் பொழுது இந்த வார்த்தை இந்த செவி கேட்கிறது, இருதயத்துக்குள் செல்கிறது, மூளையின் செல்களில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த ரெக்கார்டின் பிறகு தான் உடலெல்லாம் அசைவுகள்லாம் உண்டாகிறது. அப்போது நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் வந்து என்ன குற்றமுள்ளவன், நான் வந்து மீறுதல் அக்கறம் பாவங்கள மன்னிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க ஆண்டவன்னு சொல்லி சும்மா சொல்லிகிட்டு இருந்தோன்னா, நம்ம அப்படியே தான் மீறுதல் பண்ணிகிட்ருப்போம், அப்படியே தான் அக்கிரமம் பண்ணிகிட்ருப்போம், அப்படியே தான் குற்றம் பண்ணிகிட்ருப்போம். ஒருத்தன் அலைஞ்சு தெரிஞ்சு இப்படி தான் பண்ணிட்டு தெரியுறாப்புல, இதெல்லாம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் இல்லாதவங்களையும் சொல்லி சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிங்க. நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பரலோகத்தில் என்ன பண்ணுறாங்க தேவதூதர்கள், சிராபின்கள் எப்படி ஆராதிக்கன்னா, பரிசுத்தாடா, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரேன்னு ஆராதிக்கிறாங்க இல்லையா. ஏன் தேவதூதர் பரிசுத்தராக இருக்கிறார்கள் என்றால், பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள் என்றால், அவரிடத்த குற்றம் இருக்கிறது என்றும், அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கப்படுகிறது என்றும், யோபின் புஸ்தகத்திலே 5-ஆம் அதிகாரத்திலே 15-ஆம் அதிகாரத்திலே வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அவர்களுக்குள்ளும் பிரச்சனைகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் உச்சரிக்கிற வார்த்தை என்னென்னா, பரிசுத்தரே, 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 பரிசுத்தரே என்று உச்சரிக்கிறார். பரிசுத்தரே, பரிசுத்தரே உச்சரிக்கும் போது நாமும் பரிசுத்தமாகி விடுவோம், நாமும் பரிசுத்தனாய் வாழ்ந்து விடுவோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனிக்கணும், பாசிட்டிவ் வார்த்தைகளை நாம் பேச பழக வேண்டும். பாபம் என்பதற்கு எதிரானது, எதிர்மறையானது, ஆப்போசிட்டிவானது பரிசுத்தம். அப்போ நம்ம பாவம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும்னா, பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் பாபத்தை குறித்து பேசாமல் பரிசுத்தத்தை குறித்து பேச வேண்டும். நான் பரிசுத்தனாய் வாழ்கிறேன், பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், என் ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சொல்லி அந்த வார்த்தை உச்சரிக்க 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 அந்த வார்த்தை நம்மளோட ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. இந்த மூளையின் செல்கள் ரெக்கார்ட் செய்யப்படுகிற அந்த வார்த்தையின் படி இந்த உடலெல்லாம் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாருங்க, இயேசு கிறிஸ்து, அதாவது பரலோகத்தில் தேவதூரில் அப்படி இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து யாரையுமே நெகட்டிவாக பேசலை. நீங்கள் நல்லா கவனிங்க, முதல்ல அவர் பேசின வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்து முதல்ல பேசின வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எனக்கு துக்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா என்றைக்குமே நம்மளோட பிரச்சனைகள் வேதனைகள்லாம் நிற்காது. ஆனால் நாம் அதே இடத்துல யாரை பார்த்தாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, ஷலோம் அப்படி சொன்னோன்னா, அந்த சமாதானம் முதலாவதாக நமக்கு உண்டாகிறது, நமக்குள்ளாக உண்டாகிறது. ஏன்னா முதல்ல நம்ம பேசுகிற வார்த்தை நமக்கு தான் பலிக்கும், அடுத்தவர் தான் அடுத்தவங்களுக்கு பலிக்கும். அப்போ பாசிட்டிவான வார்த்தைகளை இயேசு பேசியிருக்கிறார், நல்லா கவனிக்க வேண்டும். இங்கே பாருங்க, அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே உண்டாவதாக சொல்லி 24 மூப்பர்கள் வணங்குவதை நம்ம பார்க்குறோம். அங்கே வேற எந்த இது இல்லை, துதி, கன, மகிமை ஆண்டவருக்கே உண்டாவதாக. ஸ்துதியும் கனத்திற்கு மகிமைக்கும் பாத்திரோடு ஆண்டவரே, 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 துதி, கன, மகிமை, பேச 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 நாம் மகிமையாக வாழ முடியும், கர்த்தருடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டோட மகிமை நமக்காக கொடுக்கப்பட ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். அந்த மகிமை நமக்கு பெற்றுக்கொள்ளாதபடி காரணம் என்னன்னா, நம்முடைய வாயின் வார்த்தை நெகட்டிவாக பேசுது, எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத பேசுறது. நீ எதையெல்லாம் இந்த ஆண்டவர் வந்து வெறுக்கிறாரோ, எதெல்லாம் ஆண்டவர் வந்து வேண்டான்னு சொல்கிறாரோ, அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுங்கள். நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்ட்டு சொல்கிறாரோ, அதை செய்ய வேணும் என்று சொல்கிற காரியத்தை நீங்கள் பேச ஆரம்பித்தீர்கள்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் தேவனுக்கு உரியவர்களாக மாறுவீர்கள். இதுதான் சத்தியம். பரிசுத்தமாக வாழ்வோம், சமாதானமாக இருப்போம், சந்தோஷமாக வாழும் என்றால் மகிழ்ச்சி.
சந்தோஷம் அப்படி சொல்லுங்க. சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். நீதி, சந்தோஷம், சமாதானம், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கட்டப்பட வேண்டும் என்றால் அதை குறித்து அதிகமாய் பேச வேண்டும். சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சந்தோஷம் உண்டாவதாக, நீதி உண்டாவதாக அப்படி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. இந்த மூன்று கேர் நமக்குள்ளே உண்டாகி கொண்டே இருக்கும். தேவ வார்த்தை, நீதி, சமானம், சந்தோஷம் நம்முடைய வாயின் வார்த்தை மூலமாக அறிக்கையிடப்பட்டு அது இருதயத்திற்குள்ளாய் பதிந்து மூளையின் செல்களிலே ரிகார்ட் செய்யப்பட்டு உடல் அசைவுகளிலே அது உறுதியாக்கப்படுகிறது. ரோமர் கடிதம் நிறுவம் 10:8-10 இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்டால் நீதிமான், வாயினால் அறிக்கையிட்டால் இரட்சிப்பு. அப்போ நம்ம எப்போ வாயினால் எதை அறிக்கையிடுறோமோ அந்த வார்த்தை புறப்பட்டு சென்று நமக்கு இரட்சிப்பை உண்டாக்குகிறது. பாசிட்டிவாக பேசுவோம், பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்வோம், நீதி உள்ள வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பிரைஸ் லார்ட். நீ நல்லா இருக்கீங்க.